ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ஜிஸ் சேனல். ஓகே, இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது உலகத்துக்கே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்கிறது திருகோணமலையில் அமைஞ்சிருக்கிறங்கனைய திருக்கோணேஸ்வரம் தான். இன்றைக்கி அதை வந்து நாங்கள் நேரில் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, கோயிலுக்கு போகலையே நிறைய கண்ணுக்கு கவர்ச்சியாக நிறைய கலர் கலராக இருக்கிற கடைகளும் அந்த சாமான்களையும் பார்த்த வண்ணமே நாங்கள் கோயிலை நோக்கி போவோம். இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற ரெண்டு தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் உண்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் இந்த கோயில் மீது ஒரு பதிகம் வந்து பாடியிருக்கிறார். அதோட வருடா வருடமும் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவண்ட விக்கிரகமும் நகர்வலம் வர்றதும் இங்கே ரொம்பவே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து தேவார பதிகம் பாடியிருக்கிறார். அதே மாதிரி அருணகிரிநாதரும் இந்த தலத்தின் மீது வந்து திருப்புகழ் பாடியிருக்கிறார். ஓகே, இந்த லிங்கம் வந்து எப்படி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு சின்ன வரலாறே இருக்குது. ஸோ இந்த வரலாறை வந்து நாங்கள் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1962 ரன்முத்துதுவ அப்படின்ற சிங்கள படத்தை எடுக்கிறதுக்காக மைக் வில்சன் என்பவர் சுழியோடி பார்த்தப்போ சிவலிங்கத்தை ஒத்த சுயம்பலிங்கம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுற ஒரு வடிவத்திலான ஒரு சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை பார்த்த அவர் தன்னுடைய எல்லா பாதையையும் மறந்து இறைவனுக்கு தொண்டு செய்து எங்களோட கதிர்காமத்திலேயே தொண்டுகள் செய்து இறந்ததாக வந்து கூறப்படுகிறது. அந்த லிங்கம் தான் இப்போ நாங்கள் உங்களோட வீடியோவில் காட்டின அந்த லிங்கம் என்றும் சொல்கிறாங்க. சரியான தகவல் தெரியல. இந்த ராவணன் வீட்டுக்கு கூட ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், இந்த ராவணன் வீட்டில் வந்து கல் எறியும் போது அது சரியாக எங்கேயுமே படாமல் அந்த கடலுக்குள்ளே விழுந்ததுன்னு சொன்னால் நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைம் அதை வந்து நாங்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் இப்போ மேலே பார்த்தனாங்க. நாங்கள் இருக்கும் முதலே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம், கடலால் வந்து இந்த ராவணன் வீட்டை பார்க்கல எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கட்டாயம் போய் அதையும் பார்த்துட்டு வாங்க. என் வாங்க, இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். அவர் எப்படி தண்ணி குடிக்கிறேன்னு கால் கழுவ போகும்போது அவர் அந்த பைப்பை எல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜொக்கில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கார். ஓகே, இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பெரிய சிலையாக இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கண்டு, இதுக்கு முதல் ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இருந்தது, இப்போ திருப்பி அது புனரமைக்கப்பட்ட வடிவாக இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சிலையை பார்க்குறதுக்காகவே உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தரிசனம் செஞ்சு இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோனாலும் எடுக்காமல் போக மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு இது ஒரு ஃபேமஸான ஒரு சிலையினே சொல்லலாம். இங்கே வந்து எப்பயுமே இந்த நாள் தான் இங்கே விசேஷம் அப்படின்ட்டு இல்லாமல் எப்பயுமே இங்கே வந்து டூரிஸ்ட் வந்துட்டே தான் இருப்பாங்க. எங்களுடைய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டவராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கோயிலை வந்து தினமும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தினமும் அதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு மக்கள் வந்து இந்த கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்கன்ட்டு.
இந்த கோணேஸ்வர கோயிலுடைய பழைய அமைப்பு வந்து பிரளயத்தின் போது கடலுக்கு அடியில் போனதாகவும் அதுக்கு பிறகுதான் இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு சில சான்றுகள் மட்டும் அந்த பழைய கோயில் இருந்ததுக்கான சான்றுகள் இன்றளவும் இந்த கோயிலில் காணப்படுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓகே, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு புனிதமான கோயிலுக்குள்ளே இருக்கிற மூலஸ்தானத்தையோ கொடிஸ்தம்பத்தையோ பிரச்சனை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கோயிலையும் வந்து வீடியோ எல்லாம் எடுக்க இயலாது, நார்மலாகவே போர்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து காட்ட மாட்டோம். நார்மலாக இந்த கோயிலோட வரலாறு மட்டும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். உள்ளே இருக்கிற வீடியோ வந்து நாங்கள் பார்க்க இயலாது, வெளியில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த திருக்கோணேஸ்வர கோயிலுக்கும் எங்களுடைய திருகோணமலையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு எல்லைகள்லையும் அமைஞ்சிருக்கிற அம்மன் கோயில்களுக்கும் நிறையவே சம்பந்தங்கள் இருக்குது. அந்த அதை பற்றின ஒரு தொகுப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் கட்டாயம் போடுவோம். நாங்கள் தெரிஞ்சு கொண்டதை நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். எப்பவுமே உயரத்துல இருந்து கடலை பார்த்துக்கலாம், அதோட வித்தியாசமான ஒரு அழகுன்னு தான் சொல்லணும். அதோட மட்டும் இல்லாம இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ நிறைய தொட்டில் கட்டப்பட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் இருக்குமே உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஸோ பிள்ளை இல்லாதவங்க பிள்ளைங்க மணி நினைச்சு தொட்டில் கட்டுறது, அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க தாலி கட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா கோயில்லையுமே அமைஞ்சிருக்கும். ஒரு ஒரு மரத்தில் கட்டுவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிவத்தில் இருக்கிற கம்பிகளில் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, வாங்க நாங்கள் அவ்வளோ ஒரு அழகு பார்த்தீங்களா, அந்த சத்தம், அதுவும் அமைதியாக இருக்கிற இடத்துல அந்த காற்று, மேலே இருந்து பார்க்குற அந்த வியூ, எல்லாமே ஒரு தனி சுகமாக இருக்கும். ஸோ இதுக்காகவே எப்பயுமே கிளம்பி ஒரு நாள் நிலம ஒதுக்கி வரணும்னு தோணும். நீங்கள் கடல் வழியாக வந்து பார்க்கல தெரியும், இந்த மலைகளில் வந்து இன்னும் சில சில கோயில்கள் வச்சு சூழம் எல்லாம் வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் போய் பார்க்க இயலாது, அதுக்கு வழிபாடு எல்லாம் நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் சரியான தகவல் தெரியல, ஆனால் நான் கடல் வழியாக போய்களை கண்டதை தான் சொல்கிறேன். இந்த கோணேஸ்வர் கோயிலுக்கும் ராவணனுக்கும் நிறையவே சம்பந்தங்கள் இருக்குது, நிறைய கதை இருக்குதுக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக ராவணன் வெட்டையே சொல்லலாம், அதுவும் இந்த கோயிலுக்கும் ஒரு சம்பந்தமான ஒரு கதையாக தானே இருக்குது. இந்த லங்காபுரியே ராவணன் ஆண்ட ஒரு பூமியாக தானே இருந்தது. அதால் அந்த காலங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து சிவலிங்கம் தான் வைக்கப்பட்டிருந்ததாகவும் நாங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக தான் இந்த கோணேஸ்வர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கோணேஸ்வர் கோயிலில் நாங்கள் அந்த கீழ் பக்கத்தில், அதாவது கடல் வழியாக அமையப்பெற்றிருக்கிற சில சில இடங்களில் வந்து நாங்கள் போகைக்குள்ளேயே பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்படி வாங்கின அந்த கதை எல்லாமே, அதாவது சிவனுடைய கதைகள் எல்லாமே சிற்பமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து ஒரு லிங்கம் அஞ்சு தலை பாம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சிலையும் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதுவும் அங்கேருந்த பக்கத்தில் எங்களுக்கு கடல் காற்று, அந்த கடல் வியூ எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வர மக்கள் எல்லாருமே, இப்போ எங்களுடைய தமிழர்கள் வெளிநாட்டில் வசிப்பவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வரும் பொழுது எல்லாருமே அந்த கடலை தான் பார்க்குறாங்களே தவிர, இங்கே இருக்கிற இந்த சிற்பங்களை வந்து பார்த்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதில் என்ன கதை அமைஞ்சிருக்கு அப்படின்றதை பார்க்குறது சரியான குறைவு. இது நான் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நான் கண்ணாலேயே கண்டிருக்கேன். எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அந்த கடல் வியூ தெரிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நினச்சி தான் எல்லாருமே அதை எடுத்துகிட்ருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் தயவுசெய்து அந்த சிலைகளையும் அந்த கதை என்னன்றதையும் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த
திருகோணம் மேல அதாவது இளங்காபுரி ஆண்ட ராவணேஸ்வரர்னு சொல்லி கம்பீரமா நிற்கக்கூடிய அவருடைய சிலைக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிச்சை போற மாதிரி காசு போட்டுட்டுறாங்க. என்னத்துக்காக அப்படி செய்யறாங்கன்னு தெரியல. பட் இது எந்த மனசுல தோணின ஒரு விஷயம், அவர் ஒன்றும் பிஞ்சக்காரர் கிடையாது. இந்த நாட்டையே ஆண்ட அதுவும் சிவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பக்தனான இவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இவர் எங்களுடைய நாட்டு மன்னன், இவரை நாங்கள் கௌரவமாக தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி செய்யறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ இதை யாருமே நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். எந்த மனசுல பட்டதை தான் நான் சொன்னது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குளக்கோட்டை மன்னன் இருக்கிறது தானே, அவரும் இந்த கோயிலோட வந்து சின்ன சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவர் தான் இந்த கோயிலை வந்து மீள் புனரமைச்சதாகவும் சில வரலாற்று இதுகளில் வந்து கூறப்பட்டிருக்கு. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் எங்களுடைய கந்தளாய் குளத்தை வந்து எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த கந்தளாய் குளத்தை வந்து கட்டியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய இயற்பெயர் வந்து தழுவி குளக்கோட்டன் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கான ரீசனும் இந்த கோணேஸ்வரர் கோயிலில் வந்து அவர் தொண்டு செஞ்சு கொண்டு வந்ததாகவும் தான் கூறப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் திருகோணமலையில் அமைஞ்சிருக்கிற நிறைய இடங்களுக்கு, உதாரணமாக எங்களுடைய குளக்கோட்டன் கட்டிய அந்த கந்தளாய் குளத்துக்கும், அதே மாதிரி ராவணன் அவங்களோட அம்மாவுக்காக வெட்டின அந்த வெந்நீர் ஊற்றுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆராய ஆராய இன்னும் ஆர்வம் கூடிக்கொண்டே இருக்குது. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அறிய முடியாமல் தான் இருக்குது, ஆனால் அறியணுமென்ற ஆர்வம் இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் எங்களோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதை தெரிவித்து கொள்ளலாம். அப்போ தான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை அறிஞ்சு கொள்ள ஏழுமா இருக்கும். நாங்கள் வெயில் டைம் போனதால் எங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சுற்றி பார்த்து முடித்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு கடைக்குள்ள வந்து நாங்கள் போயிருக்கிறோம். போய் அங்கேருந்து கொஞ்சம் இளைப்பாரி கொண்டு அங்கே அவங்க போட்டு தர இந்த ஜூஸையும் நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய வீடு நோக்கி நாங்கள் பயணிக்க திருப்பவும் தயாராக இருக்கோம். நாங்கள் இங்கே வந்து நிறைய விஷயங்கள், அதாவது கோணேஸ்வரர் கோயிலுக்கு வந்தால் எங்களுடைய திருகோணமலை பற்றியும் எங்களுடைய ராவணனை பற்றியும் சிவ பக்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வரலாறுலாம் சில சில இதில் போர்டிலெல்லாம் போடப்பட்டிருக்கு, தெரியாதவங்க அதை கூட பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் ரொம்ப கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஃபேரோட எடுத்துருக்கேன்.